வணக்கம் நேர்களே, இது தமிழ்நாடோடி டாட் காமின் சித்தா. இன்னைக்கு கருவேப்பிள்ளையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். கருவேப்பிள்ளையை உலர்த்தி தூராக்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் சக்கரை நோய் குணமாகும். கருவேப்பிள்ளை கரிசலாங்கண்ணி இரண்டையும் சம அளவு எடுத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை 2 கிராம் 5 கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி அடர்த்தியாகவும் வளரும், கருமையாகவும் வளரும். கருவேப்பிள்ளை உலர்த்தி 1/4 கிலோ அளவில் எடுத்து பொடியாக்கி அதில் 25 கிராம் பெருங்காயம் தூள் சேர்த்து தினமும் உணவுக்கு பிறகு 2 கிராம் அளவில் சாப்பிட்டால் வாயு கோளாறு நீங்கும். உலர்ந்த கருவேப்பிள்ளை உலர்ந்த நிலவரை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடியாக்கி தினமும் இரவு உணவுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவில் சாப்பிட்டால் பெருவயிறு மறையும், மலச்சிக்கல் தீரும். உலர்ந்த கருவேப்பிள்ளை 1/4 கிலோ சுக்கு, மிளகு, ஜீரகம், உப்பு தலா 10-10 கிராம் அளவில் எடுத்து பொடியாக்கி கொள்ளவும். தினமும் இதை சூடான சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்டால் மந்தம், மலக்கட்டு, சக்கரை நோய் போன்றவை குணமாகும். கருவேப்பிள்ளையுடன் சுட்ட புளி, வறுத்த உப்பு, வறுத்த மிளகாய் இவற்றை சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டால் பித்தவாந்தி, ஜீரணக் கோளாறு போன்றவை சரியாகும். கையளவு கருவேப்பிள்ளை 3 மிளகு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நல்ல பசி உண்டாகும். கருவேப்பிள்ளை, நாவல் மர இலை, கீழாநெல்லி 3 விழுதாக அரைத்து பாலில் கலக்கி சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் சம்பந்தமான பாதிப்புகள் குணமாகும். கருவேப்பிள்ளை சுக்கு, வெந்தயம், மஞ்சள் போன்றவை நன்கு வறுத்து பொடி செய்து தினமும் காலை மாலை 2 வேளை உணவிற்கு பிறகு 5 கிராம் அளவில் சாப்பிட்டு வந்தால் மூட்டுவலி, வாத நோய் நீங்கும். உலர்ந்த கருவேப்பிள்ளை, முந்திரி பருப்பு, நெல்லி முள்ளி 3 சம அளவு எடுத்து அரைத்து பாலில் கலக்கி குடித்தால் இழைத்த உடல் பெருக்கும். நன்றி, வணக்கம். வகை கீரைகளின் மருத்துவங்களை பற்றி தெரிந்து கொண்ட தமிழ்நாடோடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் இந்த கீரைகள் வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் இந்த வீடியோவின் குறை நடைகளை கமெண்ட் செய்ய. நன்றி, வணக்கம்.